வணக்கம், என் பேர் கனக கிருத்திகா. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், ஒரு பிரணவ யோகா ஸ்டூடெண்ட். அதை நான் பெருமையா சொல்லிக்குவேன். நான் பிரணவ யோகா கத்துக்க ஆரம்பிச்சு ஒரு ஃபியூ டேஸ்லயே, கிட்டத்தட்ட என்னோட வயசு 33, எனக்கு ஒரு குழந்தையும் இருக்கா, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். அதனால ஆரம்ப கட்டத்துல நான் ரொம்ப ஸ்லோவா தான் இதுல இன்வால்வ் ஆனேன். ஒரு ஃபியூ டேஸ், ஒரு 4 to 5 days தான் ப்ராக்டிஸே பண்ணியிருப்பேன். அதுலயே எனக்கு மிகப்பெரிய சேஞ்சஸ் எல்லாம் என்னோட உடல் ரீதியா நான் ரொம்ப நம்பின அனுபவிச்சேன். மெயினா உமன்ஸ்க்குனே ப்ராப்ளம்ஸ் இருக்கும், மென்சஸ் ப்ராப்ளம், அதெல்லாம் வந்து நான் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவேன் செகண்ட் டே எல்லாம். இந்த வாட்டி பிரணவ யோகா செஞ்சு ஒரு ஃபியூ டேஸ்ல எனக்கு அவ்வளோ ஈஸியா இருந்து, இவ்வளோ இந்த சிச்சுவேஷன் இவ்வளோ ஈஸியா நான் ஹேண்டில் பண்ணதே இல்லை என்னோட லைஃப்ல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமுமே வந்து ஒவ்வொரு பீரியடுமே எனக்கு ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஸோ அது கண்டிப்பா இந்த யோகா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. உடல் ரீதியா நான் ரொம்பவே வந்து வலுவானேன், நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சது. ஃபேமிலியிலயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆன டைம்லாம் வந்து ரொம்பவே வேலை அதிகமா இருந்தப்பவும் நான் ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணேன். எல்லா வேலையும் செஞ்சு ரொம்ப சோர்வடையாம ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஸோ உடல் ரீதியா எனக்கு 100% இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு ஃபியூ டேஸ்லயே தெரிஞ்சது. ஸோ அதனால எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் இதுக்கு நான் டைம் கண்டுபிடிச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன், செஞ்சுட்டு இருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருவேன். அடுத்து மன ரீதியா பேசணும் அப்படின்னா அதுக்கு வேற நன்றிங்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பா பத்தவே பத்தாது. ஏன்னா ஃபேமிலியில வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு எல்லா பொண்ணுமே நினைப்பாங்க, அதுக்குள்ள நிறைய ரிசோர்ஸ் தேடி தேடி போவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹோரோஸ்கோப் பார்ப்போம், அதுக்கப்புறம் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் பார்ப்போம், புக்ஸ் படிப்போம். இதுல எதுலையுமே கிடைக்காத ரிசல்ட் எனக்கு கண்டிப்பா இதுல கிடைச்சது. ஏன்னா மற்ற விஷயம் எல்லாம் வந்து ஒரு 2 days 3 days இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அப்புறம் திரும்ப பேக் டு நார்மல். பட் சாரோட கிளாஸ் அப்படி கிடையவே கிடையாது. அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமே எங்க லைஃப்ல நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எந்த இடத்துல லேக் ஆகுறோமோ அப்பப்ப கரெக்ட் பண்ணி விடுவார். லைஃபை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு தான் அவர் கிளாஸ் எண்ட் ஆகுறப்பும் நம்ம கண்டிப்பா லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் லைஃப்ல ஃபியூ மந்த்ஸ்லயே வந்து நாங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை கண்டிப்பா வாழ்வோங்கிற நம்பிக்கை முழுசா வந்திருக்கு. இனி நாங்கள் அதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். இந்த ஹோரோஸ்கோப்பு இந்த மாதிரி பல மூட நம்பிக்கையெல்லாம் வந்து தாண்டி நாங்கள் எந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருக்கோம், இதெல்லாம் தான் காரணம் நாங்க லைஃப்ல உன்னையுமே ஃபுல்ஃபில் ஆகாம சாட்டிஸ்ஃபைடு லெவலுக்கு உன்னி வராதுக்கு பல காரணங்கள் எங்களையே புரிய வச்சாரு. எதை நோக்கி போகணும், எதுல எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு, எங்களையே புரிய வச்சு அதை நோக்கி ஓடவும் வச்சிருக்காரு, ஓடிட்டு இருக்கோம். பிரணவ் யோகாவுக்கு உண்மையாலுமே நான் அதுக்கு நன்றி சொல்லுவேன். பொண்ணுமே இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கா. அவ அப்பதான் வந்து 9 வயசு தான் ஆகுது. ஸோ இந்த வயசுலயே அவளுக்கும் இதுக்குண்டான புரியல், ஜஸ்ட் என்ன ஏது அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிருக்கா. கண்டிப்பா அவ வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம். மொத்தமாவே எங்க குடும்பம் வந்து நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் பிரணவ யோகாவா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். அதே மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலையும் அவர் வந்து கண்டிப்பா மாற்றங்கள் கொண்டு வருவாரு. மற்ற கிளாஸுக்கும் இதுக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம் அப்படின்னா, மற்றவங்க எல்லாம் வந்து பொதுவான அறிவுரை கொடுப்பாங்க, பொதுவான சஜஷன் கொடுப்பாங்க இந்த சிச்சுவேஷனுக்கு இப்படின்னு, பட் இவங்களோட அறிவுரையும் இதுவும் அப்படி கிடையாது. நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை, நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஒவ்வொருத்தவங்களுக்கு பர்சனலைஸ்டா அவங்க சொல்றதே இதோட ஸ்பெஷாலிட்டியே. கண்டிப்பா இது வேற எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு கிடைக்காது, பிரணவ யோகால மட்டும்தான் இது கிடைக்கும். ரொம்ப நன்றி.